வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம் இந்த பதிவு வந்து என் கணிதம் அதாவது நியூமராலஜி இந்த வாஸ்து ஜோதிடம் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி நியூமராலஜிலேயே பார்த்தீங்கன்னா நேமாலஜின்னு ஒன்று இருக்குது நேம் மாற்றம் அதாவது பெயர் மாற்றினா நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு ஒரு டாப்பிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் அவர் ஏன்னா அவருக்கு நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு நேம் வந்து மாற்றி கொடுத்தோம் இன்றைக்கி அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அவர் என்னென்னலாம் வாழ்க்கையில் நினச்சாரோ அந்த இடத்துக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் மூலயமா நான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பெயர் மாற்றத்தால் நிச்சயமாக வாழ்க்கை வந்து மாறும் ஏன்னா இதில் மற்றவங்க சொல்கிறத விட என்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக வந்து மாறியிருக்கு என்னுடைய நேம் பார்த்திங்கன்னா வந்து கண்ணன் நான் வந்து வாசுதேவ் கண்ணா அப்படின்னு என் பேரை வந்து மாற்றி வச்சிருக்கான் இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்பர் வந்து டுவெண்ட்டி செவன் வரும் ஆக மொத்தம் நயனு நான் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏன் பேர் வச்சுருக்கேன்னா ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அதுவும் நைன் தான் டூ ப்ளஸ் செவன் அதுவும் நைன் தான் ஏன் நான் வைக்கலன்னா டூ ப்ளஸ் செவன்றது டூன்றது பார்த்திங்கன்னா ரெண்டுன்றது வந்து சந்திரன் ஏழுன்றது வந்து கேது அது ஆனால் அதே நேரத்தில் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏன் வச்சுருக்கேன்னா நான்குன்றது வந்து ராகு ஐந்துன்றது புதன் இது வந்து வியாபாரத்துக்கும் உலக அளவில் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இந்த எண் வந்து நல்லா பயன்படும் ஏன்னா ராகு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு எண் நான்கு அது ஐந்து ஏன் சேர்த்துருக்குன்றது ஐந்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை குறிக்கக்கூடிய எண் அது வந்து புதன் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் ஏன்னா புதன்றது எங்கே இருக்கோ வியாபாரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து புதன் இருக்கும் புதனுடைய கலரே பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் தான் அது பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்கள் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும் இப்போ சென்னையில் டி நகரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஷோரூம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் லெட்டர்ஸில் தான் இருக்கும் காலை சென்ற நம்மளுடைய அம்மையார் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கவுன் தான் போட்டிருப்பாங்க க்ரீன் கலர் கையில் ரிங் தான் போட்டிருப்பாங்க அவங்களுடைய பெண்ணு க்ரீன் கலர் தான் இருக்கும் அவங்களுடைய போர்டு எல்லா இடமே வந்து க்ரீன் தான் இருக்கும் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அதனால் என் கணிதத்துக்கு நேம் மாற்றி வைக்கிறதுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கு அதில் அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் இது ஏன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா நேம் மாற்றி வைக்கிறதுனா எழுத்து மாற்றி வைக்கிறது கிடையாது நல்லா பாருங்க இப்போ வந்து மாரியப்பன் அப்படின்னா எம் போட்டு ஏஏ போடுவாங்க அதில் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது அந்த மாதிரி சேர்க்குறது அப்படின்னா லெஜ்ஜர் எழுதுறோம் இல்லைங்களா அதில் வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர ப்ரொனோசேஷன் தான் ஜெயிக்குமே தவிர எழுத்து மூலிமா வந்து ஜெயிக்காது ஏன் ஜெயிக்காதுன்னா இப்போ மாரியப்பனுக்கு மான்றது நெடில்னு வச்சுங்களேன் எழுத்து சொல்கிறதுனால ரெண்டு ஏ போடுறோம் கரெக்ட் ஒத்துக்கிறான் ஆனால் இவர் மாரியப்பன் ரெண்டு எழுத்து போட்டிருக்காரா ஒரு எழுத்து போட்டிருக்காரான்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அப்படி தெரிஞ்ச எந்த ஒரு பயனும் கிடையாது பட் ப்ரொனோசியேஷன் அதுதான் உணர்ச்சி இந்த உலகம் வந்து தோன்றும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஓம்னு அப்படி ஒரு சவுண்ட் தான் இம்பார்ட்டன் பட் அந்த ஓம்ன்ற வடிவமே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த சவுண்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த சவுண்டு தான் ப்ரொனோசியேஷன் நம்ம டெய்லி பண்ண 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 நம்ம உடம்பு வந்து உருவேற்றுற மாதிரி உயிர் கொடுக்குறோம் அதே இந்த எழுத்து வடிவம் அப்படின்றது தை விட அந்த ஏ ஏ அப்படி சேர்க்கறதை விட அந்த சவுண்ட் ஒருத்தர் இல்லைங்களா பேர் வச்சு அந்த சவுண்டாக இல்லைங்களா அந்த சவுண்டுக்கு தான் வேல்யூ அந்த ப்ரொனாலஜி தான் ஒருத்தரை வந்து உருவாக்கும் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு விஷயம் ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க முன்னோடிகள்லாம் ஏன் இந்த நேமை வந்து மாற்றி வச்சாங்கன்னு அது கொஞ்சம் சுவாரிசமாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு சில பேர் வந்து சொல்கிறேன் ஏன்னா அது வலிமை வாய்ந்ததுன்றதுக்காக சொல்கிறேன் அதே நேரத்தில் இந்த பதிவு வந்து ஒரு சுவாரஸ்யமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய ஏஎல்எல் ஆல் அப்படி ஒரு பட்டன் வரும் அதை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் நான் மேல் கொண்டு போடக்கூடிய எல்லா பதிவும் வரும் நேம் மாற்றி வைப்பதுனால் நிச்சயமாக ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கருத்தும் கிடையாது அப்படி மாற்றி வைத்தங்களுடைய சில பேரை நான் வந்து சொல்கிறான் இதில் வந்து விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கொடி சினிமா துறையில் ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடிய அஜித் சாருடைய ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா அஜித் சுப்பிரமணியம் அவருடைய பேர் அது மாதிரி ஏஆர் ரகுமான் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஏஎஸ் திலீப் அவர் பேர் விஜய் விஜய் ஆக்டர் விஜய் வந்து ஜோசப் விஜய் நெப்போலியன் பேர் பார்த்திங்கன்னா குமரேசன் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அவருடைய பேர் ஜீவா பேர் வந்து அமர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இப்போ சிம்ரன் பேர் பார்த்தீங்கன்னா ரிஷி பாலா அவங்க பேர் ரோஜாவுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலதா அதுமாதிரி ஸ்னேகா பார்த்தீங்கன்னா அகஷ்னி அவங்களுடைய நேம் இந்த மாதிரி சினிமா ஆக்டர்ஸில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விக்ரமுடைய பேர் வந்து கென்னடி அதே மாதிரி நயன்தாரா பேர் வந்து டயனா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே போகலாம் நேம் வந்து மாற்றி வச்சு இன்றைக்கி அவங்க எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ அதை அதோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்திங்கன்னா நம்ம கவிதையெல்லாம் எழுதக்கூடிய சுப்பிரமணிய பாரதியினுடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சுப்பையா அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியினுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி இளையராஜானுடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ராசையா கணேசன் என்ற பேர் தான் சிவாஜி கணேசனாக நாலு வந்து மாறுச்சு வைகோ அப்படின்ற ஒரு பெயருடைய வந்து பார்த்தீங்கன்னா கோபால் சுவாமி அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பெயர் அவர் அது மாதிரி ஈவே ராமசுவாமின்றவர் தான் பெரியார் அவர் அது மாதிரி பாரதராஜனுடைய உண்மையான பேர் வந்து சின்னசாமி இது எப்படின்னா பெயர் வந்து மாறி விக்ரம் இதில் வந்து என் பேர் கூட நான் சொல்லுவேன் கண்ணன்றது வந்து வாசுதேவ் கண்ணன் இப்படி மாத்தணும் நான் இது நேம் மாற்றி வச்சு இன்னைக்கு எவ்வளோ இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சவுண்ட் அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு விஷயம் அந்த சவுண்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஒருத்தருடைய சொல்லும் போதே நம்ம உடம்புல அவ்வளோ பெரிய உணர்வுகள் வரும் இவங்க கடவுளுடைய பெயர்லாம் எடுத்துக்கலாம் அந்த பெயர் சொல்ல சொல்ல நம்ம எப்படி உருவத்துறோம் நம்ம உடம்புல எப்படி உயிர் வருது உணர்வு கூடுன்ற மாதிரி சவுண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன் தவிர டபுள் ஏ போறதோ சிங்கிள் ஏ போறதோ அது வந்து லெஜரில் எழுத்து மூலயமா வேணால் ஒர்க் அவுட்டை மாத்திர நிஜ வாழ்க்கையில் ஒருத்தரை கூப்புறத்துக்கு பயன்படுத்த போடுறதோ அந்த சவுண்டு கேட்க 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 தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மேலே வரும் பட் இவர் ரெண்டே போட்டுக்கிறாரா ஒரே போட்டுக்கிறாரன்னு யாரும் தெரியாது பட் அந்த சவுண்டாலஜி சவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப் வந்து மாற்றி அமைக்கக்கூடியது ஸோ இது வந்து நேம் வந்து இப்படி இப்படி மாறி 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 இப்போ கமலஹாசன் சார் வச்சுப்போமே அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி ஸ்ரீனிவாசன் அவருடைய உண்மையான பேர் நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த நேமை வந்து இவர் மாற்றி வச்சுருக்கார் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்து வந்து இனிஷியலுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து சாப்பாங்க அது இன்னும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அருமையான ஒரு ரேம் கொடுங்க ரொம்ப பிடிச்சி இப்போ அதில் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் எம்எஸ் சுபலக்ஷ்மி எல்கே அத்வானி கேவி மகாதேவன் ஆர் எம் வீரப்பன் எல்ஆர் ஈஸ்வரி எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் உதயமூர்த்தி ஒய்ஜி மகேந்திரன் பி வி ராமசாமி உடையார் டிஎஸ் பாலையா என்எஸ் கிருஷ்ணன் எஸ்பி முத்துராமன் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கு டி பாலு ஆரை துரமுருகன் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த முன்னாடி அந்த ரெண்டு எழுத்து வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாலின் அந்த மாதிரி ரெண்டு எழுத்து சேர்க்கறதுக்கு மிக ஒரு வலிமை அந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் இனிஷியல் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம் இவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி வரும் அப்புறம் உடை யார் பெரியார் அந்த பெரியார்ன்றது ஆறு கிடையாது அங்கே ப்ரொனௌன்சியேஷன் நல்லா கவனிச்சுனா யார் யாருன்றது தான் அந்த மாதிரி நேம் மாற்றி வைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சக்தி கிடைக்கும் அது வந்து நேம் இருந்து ஒரு குழந்தை பேர் வைக்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பேராக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க நண்பர்களே இது ஏன் நான் சொன்னேன்னா நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு என்னுடைய வீடியோ பதிவுகள் எல்லாமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல மாற்றம் கொடுத்து நம்ம முன்னேறி போனோம் ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை தான் விரும்பிட்டே இருப்பாங்களே தவிர பழசை யாரும் விரும்ப போகிறதில்ல வாழ்த்துக்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் அடுத்து வரக்கூடிய பதிவு மிக ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் என்னுடைய முன்பதிவெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா